பார்க்கப்போறோம் என்ன அப்படினு கேட்டா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் எதுக்காகனா எக்ஸ்ட்ரீமா கண்டுபிடிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரீமானா லோக்கல் மேக்ஸிமா லோக்கல் மினிமா கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம் தியரம் வந்து 7.10 சோ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் என்ன சொல்றது அப்படினு கொஞ்சம் வீடியோ கிளீட் அவுட் பண்ணிட்டு டயகிராம்க்கு வரலாம் லெட் சி கமா f of c be a critical point of a function f of x that is continuous on an open interval I containing c அதாவது c அப்படிங்கற பாயிண்ட்ல அதாவது f of xங்கற ஃபங்ஷனோட டொமைன்ல ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட நாம எடுத்துக்கிறோம் அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் எந்த இடத்துல அமைதுனா x is equal to cங்கற இடத்துல அப்ப அந்த x is equal to c வந்து பாயிண்டா சொல்லும் பொழுது c கமா f of c புரியுதா இப்போ இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட நாம எடுத்துட்டு நம்ம முக்கியமா என்ன சொல்றோம் அப்படினு கேட்டா that is continuous on an open interval I containing c அதாவது கிரிட்டிக்கல் பாயிண்ட சுத்தி நம்ம ஒரு ஓபன் இன்டர்வல் கண்டெய்னிங் c எடுத்துக்கிறோம் அடுத்து அந்த ஃபங்ஷன் வந்து அந்த இன்டர்வல்ல டிஃபரன்ஷியபிளாவும் இருக்கணும் எக்ஸெப்ட் பாசிபிலி at c கரெக்ட்டா இட் ஷட் பீ டிஃபரன்ஷியபிள் ஆன் தி இன்டர்வல் எக்ஸெப்ட் பாசிபிலி at c அப்படி இருந்துச்சுனா தென் f of c can be classified as follows அப்படினு சொல்றாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படினு கேட்டா இந்த டயகிராம் நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபிகர் பாருங்க சோ நான் வந்து y equal to f of x அப்படினு ஒரு கிராஃப் வந்து வரையிருக்கேன் படத்தை பார்த்தாலே தெரியுது இந்த இடத்துல இந்த என்ன இருக்கு ஒரு லோக்கல் மேக்ஸிமம் இருக்கு இங்க லோக்கல் மினிமம் இருக்கு இது ஒரு லோக்கல் மேக்ஸிமம் ஆக்சுவலா இதுதான் அதிகமா இருக்கு இது அப்சல்யூட்னு சொல்லிக்கலாம் அப்சல்யூட் மேக்ஸிமமா நீங்க லோக்கல் மேக்ஸிமம்னு சொல்லிக்கலாம் ஆனா லோக்கல் மேக்ஸிமமா அப்சல்யூட் மேக்ஸிமம்னு சொல்ல கூடாது சோ இப்ப இது ஒரு லோக்கல் மேக்ஸிமம் இது ஒரு லோக்கல் மேக்ஸிமம் இது ஒரு லோக்கல் மேக்ஸிமம் இது ஒரு லோக்கல் மினிமம் இது ஒரு லோக்கல் மினிமம் ஓகேயா இப்போ மேக்ஸிமம் இருக்கிற அந்த பார்ட்ட பாருங்க இப்போ நாம இங்க ரெட் சி பி எ கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படினு சொல்றாங்க இல்லையா அந்த சிங்கற பாயிண்ட் கிரிட்டிக்கல் பாயிண்டா இருக்கணும்னா என்ன கண்டிஷன் அதனுடைய டெரிவேட்டிவ் அந்த பாயிண்ட்ல ஜீரோவா இருக்கணும் இல்லடி டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வரணும் இப்போ இந்த பாயிண்ட பார்த்தாலே நமக்கு தெரியுது இந்த இடத்துல நீங்க டான்ஜென்ட் வரையினீங்கன்னா அது எக்ஸ் ஆக்சஸ்க்கு பாரலலா இருக்கனால அந்த பாயிண்ட்ல டெரிவேட்டிவ் வந்து ஜீரோ அப்ப நிச்சயமா இந்த பாயிண்ட் என்ன அப்படினு கேட்டா இது c ஆக இருக்கும் பொழுது இது c, f of c என்னவா இருக்கும் கிரிட்டிக்கல் பாயிண்டா இருக்கும் சோ இப்போ நம்ம ஆர்கியுமென்ட்க்கு வந்தாச்சு ஃபங்ஷன் எப்படி இருக்கு கண்டினியூஸா இருக்கு கரெக்ட்டா இப்போ இந்த c பாயிண்ட்டை உள்ளடக்கி இருக்க மாதிரி ஒரு ஓபன் இன்டர்வல்ல நம்ம என்ன செய்றோம் ரெடி பண்றோம் சோ இந்த ஓபன் இன்டர்வல்ல இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படினு கேட்டா இந்த ஃபங்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க அதாவது இந்த டயகிராம் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த பாயிண்ட்க்கு முன்னாடி இந்த 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 இன்டர்வல்க்குள்ள எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு இந்த ஒவ்வொன்னோட y வேல்யூஸையும் பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அதாவது இந்த பாயிண்ட்க்கு முன்னாடி ஃபங்ஷன் எப்படி இருக்கு உங்களுக்கு இன்கிரீசிங்கா இருக்கு கரெக்ட்டா பார்த்தாலே தெரியுதுல இங்க இருந்து பார்த்தாலே y வேல்யூ கூடிட்டே போகுது இது முடிக்க கரெக்ட்டா அப்போ c க்கு முன்னாடி அந்த ஃபங்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டா இன்கிரீசிங் ஃபங்ஷனா இருக்கு ஒரு இன்கிரீசிங் ஃபங்ஷன் இருந்துச்சுனா அதனுடைய டெரிவேட்டிவ் வந்து கிரேட்டர் நார் ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் x பிலாங்ஸ் டு i னு நாம சொல்லிருக்கோம் இந்த ஈக்குவல் டு 0 ங்கிறது எங்க அமைதுனா c ங்கற பாயிண்ட்ல அமைது சோ இப்போ இந்த முன்னாடி c ங்கற பாயிண்ட்க்கு முன்னாடி இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்க்கு முன்னாடி இந்த கர்வ் என்ன செய்யுதுனா இன்கிரீசிங்கா இருக்கு சோ கர்வ் வந்து இன்கிரீசிங் அப்படினா இந்த இந்த c க்கு முன்னாடி இருக்கிற இந்த இன்டர்வல்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸ்லயும் உங்களுடைய ஃபங்ஷனோட டெரிவேட்டிவ் அதாவது f டாஷ் ஆஃப் x எப்படி இருக்கும்னா பாசிட்டிவா இருக்கும் அப்போ இந்த இன்டர்வல்ல c ஏ கண்டெய்ன் பண்ணி இருக்கிற இந்த இன்டர்வல்ல என்ன இந்த c க்கு முன்னாடி உங்களுடைய அந்த கர்வினுடைய டெரிவேட்டிவ் அட் ஈச் பாயிண்ட் எப்படி இருக்கும்னா f டாஷ் ஆஃப் x வந்து பாசிட்டிவா இருக்கும் அப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல 0 அப்போ இந்த பக்கம் என்ன ஆகுது கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா y குறஞ்சிட்டே வருது அப்போ இந்த பக்கம் வந்து அந்த ஃபங்ஷன் வந்து டிக்ரீசிங்கா இருக்கு அப்போ ஒரு ஃபங்ஷன் டிக்ரீசிங் அப்படினா அங்க உங்களுடைய டெரிவேட்டிவ் வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு 0 இங்க வந்துரும் சோ இங்க வெறும் லெஸ் தென் 0 அப்போ இந்த இடத்துல இது வந்து ஒரு லோக்கல் மேக்ஸிமம் அப்படினு சொன்னேன் இந்த பாயிண்ட் என்னவா இருக்கு கிரிட்டிக்கல் பாயிண்டா முதல்ல இருக்கு சோ இந்த பாயிண்ட் வந்து கிரிட்டிக்கல் பாயிண்டா இருந்து இந்த சைடு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா
increasing ஆகி அந்த பக்கம் decrease ஆகுது. அப்போ f dash of x அதாவது derivative front ல f dash of x ஓட sign வந்து positive ஆனது zero ஆகி அப்புறம் negative ஆ மாறுது. அப்ப என்னச்சுனா கட்டாயமா இது local maximum. இது இந்த f of c வந்து local maximum. இப்போ இந்த பாயிண்ட நான் c1 அப்படி வச்சிட்டா இது வந்து f of c1. இப்போ அடுத்து இந்த பாயிண்ட நான் c2 அப்படினு வச்சுக்கறேன். இப்போ c2 க்கும் அதே மாதிரி இந்த ஃபங்ஷன் வந்து c2 வை கண்டெய்ன் பண்ணிருக்க மாதிரி ஒரு ஓபன் இன்டர்வல்ல நான் எடுக்கறேன். இப்போ இந்த இந்த இன்டர்வல்ல இந்த ஃபங்ஷன் கண்டினியூஸாவும் இருக்கு டிஃபரன்ஷியபிளா இருக்கு. கரெக்ட்டா? இப்போ இந்த பாயிண்ட்ல என்ன இந்த பாயிண்ட்ல என்ன பண்றேன்னா ஒரு டான்ஜென்ட் வரையறேன். அது x ஆக்சஸ்க்கு பாரலலா இருக்கு. அப்ப இந்த c2 அப்படிங்கிற இடத்துல அதனுடைய டெரிவேட்டிவ் வந்து 0. அப்ப c2ங்கிறது என்ன பாயிண்ட்? c2, f of c2 அது ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட். இப்போ இந்த c2 க்கு முன்னாடி கர்வ் எப்படி இருக்கு? இந்த ஃபங்ஷன் எப்படி இருக்குனா குறஞ்சிட்டே வருது y. அப்ப c2 க்கு முன்னாடி ஃபங்ஷன் வந்து டிகிரீசிங் ஃபங்ஷன், c2 க்கு பின்னாடி ஃபங்ஷன் இன்கிரீசிங் ஃபங்ஷன். கரெக்ட்டா? டிகிரீசிங் ஃபங்ஷன்னா f dash of x வந்து ப்ரோவுட் திஸ் எப்படி இருக்கும்? நெகட்டிவா இருக்கும். இந்த பக்கம் வந்து இன்கிரீசிங் ஃபங்ஷன்னா இந்த சீட்டுக்கு பின்னாடி இருக்கிற புள்ளிகளில் இன்டர்வல்ல இருக்க ஒவ்வொரு புள்ளிகளையும் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கும். அதாவது சீட்டுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷன் டிக்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகும்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து நெகட்டிவாகி இங்கே ஜீரோவாகி இதுவும் என்ன செய்யுது? பாசிட்டிவாக மாறுது. அப்படி இருந்துச்சுன்னா கட்டாயம் அந்த சீட்டுங்கிற இடத்துல உனக்கு என்ன இருக்குது? லோக்கல் மினிமம். ஸோ இந்த இடம் என்ன சொல்லலாம்? எஃப் ஆஃப் சி டூ அப்படின்னு சொன்னீங்கன்னா இதில் அந்த லோக்கல் மினிமம் வேல்யூ எவ்வளோன்னா எஃப் ஆஃப் சி டூ, அதாவது சி டூங்கிற புள்ளி. இப்போ அதே மாதிரி இதை எடுத்துக்கங்க. ஸோ இது வந்து பார்த்தாலே தெரியுது இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி கர்வ் வந்து இன்க்ரீஸிங் அப்புறம் டிக்ரீஸிங். அப்போ இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் இது ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட். அதுக்கான தெரியுதுல பார்த்தாலே தெரியுது டேஞ்சென்ட் வந்து பேரலல் டூ எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ இந்த பாயிண்டில் உன்னுடைய டெரிவேட்டிவ் வந்து ஜீரோ. அப்போ அது ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட். அப்போ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கர்வ் வந்து இன்க்ரீஸிங், அது வந்து உங்களுக்கு டிக்ரீஸிங். அப்போது இன்க்ரீஸ் ஆகி ஜீரோவாகி டிக்ரீஸ் ஆகுதுன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட சைன் வந்து பாசிட்டிவாக இருந்து ஜீரோவாகி நெகட்டிவாக மாறுது. அப்போ அங்கே ஒரு லோக்கல் மேக்ஸிமம் இருக்குது. இதே மாதிரி நம்ம எல்லாமே சொல்லலாம். கரெக்டாக? ஆனால் இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராம் புரியுது உங்களுக்கு? இங்கே கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸை நம்ம சொன்னோம். இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் என்னவாக இருக்குது? டெரிவேட்டிவ் வந்து ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு பாயிண்ட்ஸ் இருக்குது. அஞ்சு பாயிண்ட்ஸ்லையுமே உங்களுக்கு லோக்கல் எக்ஸ்ட்ரீமாக கிடைக்குது. ஏன்னு கேட்டால் படம் என்ன செய்யுது? இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, அப்புறம் டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. இப்படி மாறி மாறி வருது. அதனால் நிச்சயமாக லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம்லாம் பேசணும். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். இப்போ இந்த ஆரிஜின் தான் இப்போ நம்ம பேசுகிற பாயிண்ட் வந்து ஆரிஜின். ஸோ இந்த ஆரிஜின்கிற இடத்துல நீங்கள் பாருங்களேன், ஆரிஜினுக்கு முன்னாடி இந்த கர்வ் எப்படி இருக்குது? இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்காக அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஆக்சுவலாக இந்த படம் எங்கே இருக்குது? இந்த போர்ஷன் தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. தேர்ட் குவாட்ரண்ட்டில் எக்ஸும் நெகட்டிவ் ஒய்யும் நெகட்டிவ். இப்போ நம்ம இங்கேருந்து அப்படியே மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஜீரோ நோக்கி வரோம். அதாவது நமக்கு தேவை ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல இந்த ஜீரோ, இந்த ஜீரோ அதாவது ஆரிஜின் அப்படின்னு போட்டிருக்காங்கள்ல, இப்போ இந்த இடத்துல இதனுடைய டெரிவேட்டிவ் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் ஆரிஜினை சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உன்னுடைய அந்த டிஒய் பை டிஎக்ஸ் என்ன ஆயிரும்? ஜீரோவாக மாறிடும். அதாவது டிஒய் பை டிஎக்ஸ் அட் தி ஆரிஜின் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ நிச்சயமாக ஆரிஜின்கிறது இந்த கர்வுக்கு என்னவாக இருக்கும்? ஒரு ஸ்டேஷனரி பாயிண்ட். ஸ்டேஷனரி பாயிண்ட்டை என்னவாக சொல்லலாம்? கிரிட்டிக்கல் பாயிண்ட்னு சொல்லலாம். தமிழில் ஸ்டேஷனரி பாயிண்ட்னா தேக்க நிலை புள்ளி, கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா நிலைப்புள்ளி. அப்போ இந்த ஆரிஜின்கிறது இந்த கர்வுக்கு என்னவாக இருக்குன்னா ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட்டாக இருக்குது. கரெக்டாக? இப்போது ஆரிஜினை கண்டெயின் பண்ணியிருக்க மாதிரி நீங்கள் ஒரு ஓப்பன் இன்டர்வலை ரெடி பண்ணுங்க. இப்போ இந்த இன்டர்வலில் நீங்கள் பார்க்கணும், இப்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆரிஜினுக்கு முன்னாடி இன்க்ரீஸிங்காக இருக்கா டிக்ரீஸிங்காக இருக்கா அப்படின்னு நீங்கள் பாருங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே எல்லா வேல்யூஸும் வந்து ஒய் வேல்யூஸும் வந்து நெகட்டிவாக இருக்கும். புரியுதா? இப்போ நீங்கள் இந்த அளவு பாருங்கள், இந்த நீளம், இந்த நீளம்,
முகம் குறையிற மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக குறையலை. ஆக்சுவலாக இது வந்து ஒரு மைனஸ் டென்னா அது மைனஸ் 8 மைனஸ் 2 மைனஸ் 1 ஜீரோன்னு வருது. அப்போ வேல்யூ நம்பரை பார்த்தா பெருசாக தெரியும். இந்த குறியை பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன செய்யுது, கூடிக்கிட்டே போகுது. கரெக்டாக, அதாவது மைனஸ் 8 மைனஸ் 10 மைனஸ் 8 மைனஸ் 2னு சொல்லும்போது மைனஸ் சைனை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து அந்த வேல்யூ வந்து குறையிற மாதிரி இருக்கும். எல்லாமே வித் நெகட்டிவ் சைன். அப்போது மைனஸ் 10 மைனஸ் 8 மைனஸ் 2 மைனஸ் 1 ஜீரோ அப்படின்னு சொல்லும் பொழுது உனக்கு ஆக்சுவலாக இங்கே இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூஸ் வந்து எப்படி இருக்குது, ஒய் வேல்யூஸ் எல்லாம் கூடிக்கிட்டே போகுது. அப்போது ஆரிஜினுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னு கேட்டால் அது இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷனாக தான் இருக்குது. இந்த பக்கம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா இங்கேயும் உங்கள் ஃபங்க்ஷன் இன்க்ரீஸிங்காக தான் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் வந்து த்ரோ அவுட் இன்க்ரீஸிங்காக இருக்குது. இப்போ ஆரிஜினுக்கு முன்னாடியும் ஆரிஜினுக்கு பின்னாடியும் இது என்ன ஃபங்க்ஷனாக இருக்குதுன்னு கேட்டால் இன்க்ரீஸிங்காக இருக்குது. அப்போ அதனுடைய டெரிவேட்டிவ் எப்படி இருக்கும்? அப்போ ஆரிஜினுக்கு முன்னாடியும் அந்த டெரிவேட்டிவோட சைன் ப்ளஸ்ஸு, அந்த பக்கமும் ப்ளஸ்ஸு. அப்போ ஆரிஜினுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட சைன் என்ன செய்யலை, மாறலை. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட சைன் வந்து ப்ளஸ்லேருந்து மைனஸ் ஆகோ இல்லை மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸாக மாறினா தான் அந்த இடத்துல என்ன பேச முடியும், லோக்கல் மேக்சிமா இல்லை லோக்கல் மினிமா பேச முடியும். அதாவது லோக்கல் எக்ஸ்ட்ரீமாவோ பேச முடியும். நமக்கு இங்கே முன்னாடியும் பின்னாடியும் ஒரே குறி தானே வருது, அப்போது எல்லாமே ப்ளஸ்ஸாக தானே வருது. அப்போ இந்த ஆரிஜின்கிற இடத்துல உனக்கு என்ன கிடைக்கல, லோக்கல் எக்ஸ்ட்ரீமா கிடைக்கல. இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், இது என்னன்னு கேட்டால் இந்த வரைபடத்தை அப்படியே ஒய் ஆக்சிஸில் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கேன். ஒய் ஆக்சிஸில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கிருந்த படம் இந்த பக்கம் வருது. அப்போ எக்ஸ் எந்த சைடு வருது, எக்ஸ் வந்து மைனஸ் எக்ஸாக மாறுது. அப்போ இந்த டயக்ராம் என்னவாகும்னா ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் கியூப் அப்படின்னு மாறும். இதுலேயும் அதே மாதிரி தான், பார்த்தாலே தெரிஞ்சு பாரு. ஆரிஜினை சுற்றி நீங்கள் ஒரு ஓப்பன் இன்டர்வல் ரெடி பண்ணிங்கன்னா இப்போ இந்த இதுலேருந்து இந்த ஆரிஜின் வரைக்கும் இந்த ஒய் வேல்யூஸ் என்ன ஆகுதுன்னு கேட்டால் குறைஞ்சிட்டே வருது. திரும்பவும் என்ன செய்யுது, ஃபர்தராக அது குறைஞ்சிட்டே போகுது. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, அதாவது ஆரிஜினுக்கு முன்னாடியும் ஃபங்க்ஷன் டிக்ரீஸிங் தான், ஆரிஜினுக்கு பின்னாடியும் ஃபங்க்ஷன் வந்து டிக்ரீஸிங். அப்போ ஃபங்க்ஷன் டிக்ரீஸிங் அப்படின்னா இந்த சைடும் அந்த சைடும் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட குறி வந்து நெகட்டிவ். அப்போ இந்த கர்வ் வந்து ஆரிஜின் வழியாக பாஸ் பண்ணும்போது, புரியுதா, ஆரிஜின் வழியாக பாஸ் பண்ணும்போது எந்த பக்கம் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகும்போது உனக்கு அந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட சைன் வந்து மாறலை. இது ப்ளஸ்லேருந்தே ப்ளஸ்ஸுக்கு போகுது, ப்ளஸ்ஸாகவே இருக்குது, ஃபுல்லாகவே ப்ளஸ்ஸாகவே போகுது. ஆனால் இது அதாவது இதுலேருந்து இது வரைக்கும் ப்ளஸ்ஸு, இங்கனக்குள்ள டெரிவேட்டிவ் ஜீரோ, அப்புறம் திரும்ப ப்ளஸ். இங்கேயும் அதே மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு இல்லை நீங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ போட்டிங்கன்னா அங்கேயும் டிஒய் பை டிஎக்ஸ் வந்து ஆரிஜினில் ஜீரோ தான் வரும். அப்போ இந்த கர்வ் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகும்போது கர்வ் பி நகரும் போது என்ன எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் ஆரிஜினுக்கு முன்னாடியும் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட சைன் வந்து நெகட்டிவ், ஆனால் ஆரிஜின்கிற இடத்துல அந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து ஈக்குவல் டு ஜீரோ, அதுக்கப்புறம் திரும்ப நெகட்டிவ். புரியுதா, இப்போ அதுதான் இங்கே பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க, கவனிங்க. இஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் சேஞ்சஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அட் சி, தென் எஃப் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் அ லோக்கல் மேக்ஸிமம் எஃப் ஆஃப் சி. ஓகே, அடுத்தது ரெண்டாவது, இஃப் எஃப் டேஷ் ஆஃப் இட் சேஞ்சஸ் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அட் சி, தென் எஃப் ஆஃப் இட்ஸ் ஹேஸ் அ லோக்கல் மினிமம் எஃப் ஆஃப் சி. இஃப் எஃப் டேஷ் ஆஃப் இட்ஸ் இஸ் பாசிட்டிவ் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் சி ஆர் நெகட்டிவ் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் சி, தென் எஃப் ஆஃப் சி இஸ் நெய்தர் லோக்கல் மேக்ஸிமம் நார் அ லோக்கல் மினிமம். ஓகே, ஸோ இதை வந்து ரிமெம்பர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. என் கையை பாரு, ஒரு ஃபங்க்ஷன் இப்படி ஏறி இப்படி இறங்குது. அப்போ இன்க்ரீஸிங்காக இருந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா நிச்சயமாக அங்கே ஒரு என்ன இருக்கும், ஒரு லோக்கல் மேக்ஸிமம் இருக்கும். அந்த மேலே இருக்கிற பாயிண்ட் வந்து என்னது, க்ரிட்டிக்கல் பாயிண்ட். அதே மாதிரி இப்படி இறங்கி ஏறுதுன்னு சொன்னால் டிக்ரீஸிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அந்த கீழே இருக்குல்ல அந்த புள்ளியில் உனக்கு டெரிவேட்டிவ் ஜீரோ. கரெக்டாக, அப்போ இன்க்ரீஸ் ஆகி அது அங்கே அப்போ அந்த இடத்துல லோக்கல் மினிமம் இருக்கும். இப்போ ஏறி இறங்குதுன்னா டெரிவேட்டிவ் வந்து டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு மாறுது, ப்ளஸ்ஸாக இருந்து ஜீரோவாகி அப்புறம் மைனஸ்க்கு போகுது. அதே இது வந்து ஃபங்க்ஷன் டிக்ரீஸ் ஆகிட்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட சைன் வந்து நெகட்டிவாக இருந்து ஜீரோவாகி அப்புறம் என்ன செய்யும், என்ன செய்யும்னா பாசிட்டிவாக மாறும்.
ஆனா கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படினு சொன்னா f டாஷ் ஆஃப் x வந்து ஜீரோவாகவும் இருக்கலாம் does not exist ஆகவும் இருக்கலாம் அதனால நீங்க நம்ம சொன்ன அந்த இந்த இடத்துல வந்து ஜீரோ வருது அப்படிங்கறதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண கூடாது அதாவது நம்ம படத்துல உங்களுக்கு f டாஷ் ஆஃப் x ஜீரோ வருது அத தான் சொல்றேன் சோ இது இதே மாதிரி f டாஷ் ஆஃப் x வந்து எக்ஸிஸ்ட் ஆகாம கூட இருக்கலாம் அதுக்கு எக்ஸாம்பிள் ஏற்கனவே நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு வீடியோக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கரெக்ட்டா சோ நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனா அழகா நாம எக்ஸாம்பிள்ஸ்க்கு போயிரலாம் ஓகே பை